Hi, hello friends. Welcome to the Real Taste of Life. நான் உங்க வினோதினி தனசேகர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஸ்பெஷலான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம யூஷுவலா KFC, McDonald's எங்க போனாலுமே நம்ம எவ்வளவு ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணாலும் அதுல கண்டிப்பா ஒரு பாப்கார்ன் சிக்கனோ இல்ல ஒரு சிக்கன் நக்கெட்ஸோ கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது இருந்தாதான் அது வந்து ஒரு குட்டி குட்டியா ஒரு கிறிஸ்பி ஸ்நாக் அது அது இல்லைன்னா நம்மளோட மீல் கண்டிப்பா வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. எஸ் இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் நக்கெட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் சீஸி சிக்கன் நக்கெட்ஸ். இதுல வந்து உங்களுக்கு சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1.5 கிலோ சிக்கன் எடுத்து போன்லெஸ் சிக்கன் எடுத்தாலும் ஓகே, இல்ல போனோட வாங்கிட்டு நீங்க போனை மட்டும் தனியா ரிமூவ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. நான் ஒரு போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 1.5 கிலோ வாங்கி நல்லா அந்த மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். கூட எதுவுமே சேர்க்கல, சும்மா வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்திருக்கேன். அதுல வந்து நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகுத்தூள், ஒரு நார்மலா ஒரு சின்ன காரத்துக்காக. அடுத்து கண்டிப்பா நான் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி புளிப்பு இல்லைன்னா அது அந்த ஜூசினஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமா வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம இதுல வந்து உப்பு, மிளகுத்தூள், சோயா சாஸ் மூணும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம சீஸை ரெடி பண்ணிடலாம். நல்லா சீஸை வந்து நல்லா ஃபைனாக துருவி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு மொசரலா சீஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணா எந்த சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஏன் மொசரலா சீஸ் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது நம்ம இப்படி இப்படி பிச்சு இப்படி பார்க்கும்போது அது நல்லா அந்த மாதிரி பீட்சாவில் வர மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் மொசரலா சூஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சீஸ் இல்லாமல் கூட பண்ணலாம், கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதே மாதிரியே நம்ம உருண்டை பிடிக்க நமக்கு கண்டிப்பாக வராது. ஏன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குன்னு. அதுக்காக நான் அது கூட வந்து என்ன சேர்க்குறேன்னா பிரெட் க்ரம் சேர்த்துக்கிறேன். பிரெட் க்ரம் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. நான் வந்து ஒரு 10 பிரெட் போல் எடுத்திருக்கேன். நான் சும்மா என் கை பதத்த அளவுக்கு தான் நான் வந்து பிரெட் க்ரம் சேர்க்குறேன், அளவு எதுவும் இல்லை. பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் கொடுக்குதுன்னு, இந்த மாதிரி ஒரு திக்னஸ் கொடுக்கணும். அந்த அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் கலந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு பிரெட் க்ரம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோம். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சேர்த்துக்கிறேன். இதுதான் நமக்கு வந்து ஒரு அந்த ஒரு பதம் நமக்கு கரெக்டாக கொடுக்கும். வேற மைதா இதெல்லாம் சேர்க்காதீங்க, சரியா வராது. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து நம்ம வந்து அதை கோட் பண்ணி பொறிக்கிறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து இந்த கப்பில், இது வந்து ஒரு 1/4 கப் இருக்கும், இதில் வந்துட்டு 1 கப் வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். வெறும் பிரெட் க்ரம்ஸ் போட்டால் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடுது, நான் அதையும் ட்ரையல் பார்த்தேன். அடுத்து இதில் வந்துட்டு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த மேலே எல்லோ கலர் கிடைக்கும். அடுத்து சால்ட்டு இதுக்கு தேவையான அளவு, அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் இதுவும் உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இதுவும் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா அதில் பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சிக்கனில் பெப்பர் சேர்த்தனால இதில் சேர்க்கல. உங்களுக்கு சிக்கனில் வந்து அந்த பொறிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த திக்னஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸும் கார்ன்ஃப்ளாரும் சேர்த்துக்கணும். இந்த கோட் பண்ணி பொறிக்கிறதுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சிக்கனில் கார்ன்ஃப்ளார், இதில் வந்துட்டு மைதா மாவு. மாற்றி சேர்த்துறாதீங்க, அப்புறம் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கேக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நிஜமாக அப்படி தான் இருந்தது. ரப்பர் மாதிரி அந்த சிக்கன் ஃபீல் உங்களுக்கு இருக்காது. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் டிப் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 3 எக் எடுத்திருக்கேன். 3 எக் வந்து ஒயிட் அண்ட் போத் எல்லோ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதில் வேணால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, நான் இப்போ எதுவும் ஆட் பண்ணல. இப்போ அடுத்து நம்ம பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து அடுத்து வந்து சீஸ், இது ரொம்ப முக்கியம். கியூப்ஸாகவும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம். நான் ஏன் துருவி எடுத்திருக்கேன்னா இப்படி 1 ஸ்பூன் இந்த மாதிரி நம்ம உள்ள வைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இதுவே நம்ம கியூப்ஸாக எடுத்தோம்னா அது நிறையா உங்களுக்கு கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய போடணும். ஆனால் இது இப்படி துருவி வச்சிட்டிங்கன்னா இது 1 ஸ்பூன் வந்து ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம்.
அதனால தான் நான் துருவி வச்சிருக்கேன். நான் மொசரெல்லா எடுத்துக்கேன். உங்களுக்கு என்ன சீஸ் தேவையோ எடுத்துக்கலாம், இல்லனா சீஸ் இல்லாம கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி இத வந்து ரோல் பண்ணி எப்படி வந்து பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கையில வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தண்ணி கூட பக்கத்துல வெச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒட்டாம வரணும்ங்கிறதுக்காக தான் இப்படி வந்து இந்த அளவுக்கு ஒரு பால் எடுத்துக்கோங்க. சின்னதா இருந்தா நகெட்ஸ் வந்து பார்க்க நல்லா இருக்கும். இப்படி ஃபர்ஸ்ட் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி இப்படி வெச்சிட்டு அடுத்து இதுல வந்து இடையில நம்ம வந்து சீஸ் வைக்கணும். நான் இந்த அளவுக்கு சீஸ் வைக்கிறேன். ஆக்சுவலி இந்த சீஸை கூட இப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா நிற்கும். பாருங்க இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஜஸ்ட் இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிங்கனாலே க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். இது எல்லா சைடும் நம்ம சீல் பண்ணிவிட்டு நம்ம நக்கெட்ஸ் என்ன என்ன ஷேப்பில் இருக்கும், உங்களுக்கு எப்படி வேணும்னாலும், இல்லை ஃப்ளாட்டாக இருந்தால் வேணும்னா ஃப்ளாட்டாக அந்த மாதிரி. ஆனால் ஆக்சுவலி நகெட்ஸ்னால் நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த ஷேப்பில் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதாவில் இப்படி கோட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் படுற மாதிரி கோட் பண்ணிவிட்டு அடுத்து எக்கில் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வராது, அதுக்காக தான். இது நீங்கள் கண்டிப்பாக ஃபோர்க்லலாம் வச்சு ட்ரை பண்ணாதீங்க, கைப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக. கண்டிப்பாக உடஞ்சி போயிடும். இது எல்லா சைடும் நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி அதில் போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து கரிஞ்சு போயிடும், சிக்கன் வந்து வேகாது. இப்போ இது வந்து நம்ம பொரியட்டும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு சாம்பிள் ஒன்று இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் கையில் எண்ணெய் வச்சுட்டு ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு உள்ள சீஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுட்டு இதில் அதை ஃபுல்லாக எல்லா சைடும் லாக் பண்ணிட்டு நம்ம இந்த மைதாவில் கோட் பண்ணி எக்கில் டிப் பண்ணி திரும்ப மைதாவில் கோட் பண்ணி பொரிக்கணும். அவ்வளோதான். சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வேகும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டது நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே வெந்துருச்சுங்க. பாருங்கள் அந்த கலர் வந்துருச்சு. உள்ளே வந்து சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். நமக்கு சூப்பராக நம்மளோட சிக்கன் நகெட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட சிக்கன் நகெட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் மேலே வந்து சும்மா அழகுக்காக தான் நான் சீஸ் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா இதெல்லாம் சும்மா நம்ம போடுறது தான். இதுக்கு நான் வந்து டிப் வந்து நான் நார்மல் டொமேட்டோ கெச்சப் அண்ட் மயோனைஸ் வச்சுருக்கேன். இதுக்கு மயோனைஸை விட டொமேட்டோ கெச்சப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இதை நம்ம எப்படி உள்ள எவ்வளோ சீஸியாக வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருங்க, வாவ், சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம கேஎஃப்சி மெக்டொனால்ட்ஸ்லாம் சாப்பிடணும்ல, அதே டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. அந்த சீஸியும் சீஸியாக இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இல்லாமலும் கண்டிப்பாக அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.